Hi friends, welcome to Relay 360 Tailor. In the video, we will talk about the blouse. We will check blouse. We will check the blouse. We will check the blouse. We will skip the video. We will skip the blouse. We will check tips. We will check the blouse. We will check the channel. If you are watching the first time, subscribe to the channel. All the videos will be useful. Vanga video. If you are watching the machine, you will see blouse. ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம் அப்படினா தச்சு முடிக்கதோட இருக்காது நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம முடிக்கும்போது நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படினா கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும் எந்த தப்பும் வராம இருக்கும் அதுக்காக தான் நான் எப்பவுமே என்னோட வீடியோ எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படினா நான் ஒவ்வொன்னு தைக்கும்போது நான் அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிட்டே இருப்பேன் நீங்க அந்த மாதிரி பழகுங்க அப்பனா தான் எந்த மிஸ்டேக்கும் வராம உங்க கஸ்டமர்ட்ட நீங்க ப்ளவுஸ கொடுத்தாலும் திரும்ப ரிட்டர்ன் வந்து வராம இருக்கும் நம்ம அதை எப்படி வந்து செக் பண்றதுன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து அளவு ப்ளவுஸும் மெயின் ப்ளவுஸும் நான் எடுத்துக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து நான் தச்சு வச்சிருந்த ப்ளவுஸ் இது ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பு சுட்டல வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணனும் கொக்கி பக்கமும் ஊக்கு பக்கமும் வச்சு செக் பண்ணனும் அப்படி செக் பண்ணா மட்டும் தான் நம்ம கரெக்ட்டா தெரியும் பாத்தீங்கனா தெரியும் கொக்கி பக்கம் வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கு நான் தச்ச ப்ளவுஸ் மேலே வச்சிருக்கிறது வந்து அளவு ப்ளவுஸ் Black கலர்ல இருக்கிறது வந்து அளவு ப்ளவுஸ் நம்ம வந்து கிரீன் கலர் தச்சிருக்கிறது வந்து நம்ம தச்ச ப்ளவுஸ் அத வச்சு தான் மெஷர் பண்றேன் இதுக்கு அப்புறமா நம்ம நடு சென்டர் அதாவது பின் போஷன் வந்து நம்ம செக் பண்ணனும் அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் அந்த பின்னாடி சைடு மட்டும் நம்ம தையல் மூணு தையல் போடுவோம்ல அந்த கார்னர் கிட்டே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை செக் பண்ணணும் செக் பண்ணிட்டோம் நம்ம கரெக்டாக இருக்கு அதுக்கப்புறமா நம்ம ஊக்கு பக்கமும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து இடுப்பு சுற்றில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நடுவில் டாட் பிடிச்சிருப்பீங்களா அதில் வந்து லைட்டாக வந்து டாட் பிடிச்ச இடத்துல வந்து நீங்கள் பின்னாடி லூஸாக இருக்குது அப்படின்னா அதாவது பின்னாடி சைடு வந்து நமக்கு லூஸ் இருக்குன்னா டாட் சைடு வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தச்ச ப்ளவுஸை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கையும் ஆம் கோலும் நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அதுக்கு வந்து நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து போட்டிருக்கேன் போட்டுட்டு நான் வந்து கையை தான் வந்து செக் பண்ண போகிறேன் கையும் ஆம் கோலும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு வந்து ஷோல்ட்ரு கை நம்ம ரெண்டையும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பாதி பிரச்சனை வந்து இந்த இடத்துல தான் வரும் அதனால் கவனமாக செக் பண்ணுங்கள் ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ப்ளவுஸ்க்கும் நீங்கள் தச்ச ப்ளவுஸ்க்கும் அதுக்கப்புறமா ஆம் கோல் சைடு வந்து நம்ம ஒவ்வொரு சைடாக ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் லூஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த சைடில் நிறைய பேர் லூஸாக இருக்குக்கா சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க லூஸாக இருக்குன்னா அதில் ஒரு தையல் போட்டு எடுக்கணும் இல்லைன்னு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக தச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் நான் போட்ட மாதிரி நீங்கள் போட்டு அளந்து பாருங்கள் ஆம்கோல் ரெண்டும் நமக்கு ஒரே சேமாக தான் இருக்கணும் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு கூட வரக்கூடாது அப்படின்னா தான் நீங்கள் தச்சது கரெக்டு அதே மாதிரி கீழே உள்ள போர்ஷன் அந்த இடுப்பு பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல உள்ளதும் கைக்கு நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கை டு கை ஆம்கோல்லேருந்து கீழே இது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் வந்து கரெக்டாக எடுத்துருக்கணும் நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து மெஷர் பண்ணும்போதே ஆம்கோலில் வந்து கரெக்டாக எடுத்தா இப்போ 4.5 இன்ச் வைக்கிற இடத்துல நம்ம 5 எடுத்தாலும் அந்த இடம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது அதே மாதிரி 5 எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம 4.5 எடுத்தாலுமே அது மேட்ச் ஆகாது இப்போ வந்து நெக்கு பகுதி இருக்குல்ல அந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணி அதாவது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் அதுக்கு வந்து கொக்கி பக்கம் வந்து கொக்கி பக்கமும் ஃப்ரண்ட் நெக்கு அடுத்து பேக் நெக்கும் நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா லைட்டாக லூஸாக இருக்கும் இல்லை கீழே இறங்கியிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இதில் ஒரு பிரச்சனையும் வராது அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தச்ச ப்ளவுஸை வந்து திருப்பி போடுங்க எல்லாருக்குமே இந்த தையல் வந்து நேராகவே வராது ஒரு சில ப்ளவுஸில் வந்து நேராக வரும் ஒரு சிலதில் வந்து நம்ம இடுப்பு பகுதியில் கொஞ்சம் அகலமாகவும் கைப்பக்கம் வரும்போது குறுகி வரும் அதனால் அவங்க உடம்பை பொறுத்து எல்லா ப்ளவுஸுமே இப்படி ஸ்ட்ரைட்டாக தையல் வருமா கண்டிப்பாக கிடையாது அதனால் நீங்கள் அதை நினச்சி பயப்படாதீங்க அதனால தான் தப்பு வருதா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க அதுக்கப்புறமா நமக்கு வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து செஸ்ட் பக்கம் இதுதான் நேற்று வந்து ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கணும் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆம்கோல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த செஸ்ட் பகுதியும் கரெக்டாக இருக்கும் அப்போ ஆம்கோலில் தான் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அதை வந்து சரி பண்ணுங்கள் சரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக அமையும் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைனாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதுவும் புரியலை அப்படின்னா நாளைக்கு வந்து நான் லைவ் போடலான் இருக்கேன் லைவில் வந்து எக்ஸ்பிளைனாக நான் தனியாகவே வந்து உங்களுக்கு லைவில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து
சில விஷயம் வந்து நம்ம கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து புரியாது. நம்ம அதனால தான் நான் வந்து இதில் வந்து அளவு ப்ளவுஸையும் சரி நான் தச்ச ப்ளவுஸையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்காக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிட்டு என்னோடய பர்சனல் ஒர்க் விஷயமா வெளியில் போனதுனால என்னால் போட முடியல. இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராகவே எப்பவும் டைமில் 2 மணி 2:30 வந்து வீடியோ வந்துடும். இந்த வீடியோ வந்து உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா, நான் சொன்ன விஷயம் வந்து புரிஞ்சுதா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கவங்க எப்போவுமே வந்து ஒரு தடவை ப்ளவுஸ் தச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை சுற்றி வந்து எல்லா இடத்துலையுமே செக் பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம செக் பண்ண வேண்டிய இடம் ஆம்கோல் சைடு தான், நமக்கு தப்பு ஏதாவது வரும், அதாவது ஆம்கோலில் வந்து லைட்டாக லூஸாக துணி இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஆம்கோல் வந்து உள்ளே வந்து இறங்காமல் இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமா இடுப்பு சுற்றளவு அந்த பின்னாடி வந்து தூக்கிட்டு இருக்கும்பாங்க, இல்லை லூஸாக இருக்குது மாற்ற கொக்கி மாற்ற இடம் வந்து லூஸாக இருக்கும்பாங்க, இந்த ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி எப்போவுமே வந்து நம்ம ஒரு ப்ளவுஸை ஒரு கஸ்டமர்கிட்ட கொடுக்க போகிறோம், தச்சு முடிச்சிட்டோம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து செக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிட்டன் அந்த ப்ளவுஸ் வந்து உங்ககிட்ட வராது. அதனால் நம்ம வந்து அவசரமாக அவங்க கேட்டாங்க அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அவங்க தச்சிருக்கிறது லூஸாக இருக்குது அப்படின்னு எதாவது சொல்லிட்டு வருவாங்க. அதனால் நீங்கள் கொடுக்கும்போதே ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டாக வந்து ப்ராப்பராக செக் பண்ணி கொடுங்க. அப்போ நான் மட்டும்தான் உங்கள் ப்ளவுஸ் வந்து வீட்டுக்கு ரிட்டன் வராது. நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். பிகினராக இருக்கவங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்கும். பிகினராக இருக்கவங்க எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸை கொடுக்கங்காட்டி ஒரு 2-3 வாட்டி செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நிறைய பேருக்கு வந்து ப்ளவுஸை வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி செக் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு வேளை இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாலும் அதை சரி பண்ணிவிட்டு கொடுங்க. அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனா அவங்க கஸ்டமர் திரும்ப வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு திரும்ப வந்து சரி பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நெக் வந்து லூஸாக இருக்குது, அதாவது ஷோல்டரை விட்டு வெளியே வருது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து நெக்கை ஒன்று அகலமாக வச்சிருப்பீங்க, அதனால தான் வந்து ஷோல்டர் வந்து வெளியே விழும். இல்லை வந்து ரொம்ப அதாவது ஹைட் வந்து கூட பின்னாடி நெக்கு வந்து கூட ரொம்ப வச்சிருப்பீங்க, அதனால கூட நமக்கு ஷோல்டர் ஃபால் ஆகலாம். பின்னாடி வந்து நெக்கு வந்து பெருசாக தான் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரோப் வச்சு விட்டுருங்க, அப்போ வந்து உங்களுக்கு கீழே வந்து ஃபால் ஆகாது. சில பேருக்கு வந்து சதை இருக்கும், அதனால அந்த இடத்துல வந்து பிடிச்சி நிற்கும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து அந்த சைடு வந்து ஷோல்டர் வந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ரோப் வச்சு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு வந்து கை வந்து ஹைட்டு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கைக்கு வந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறது தெரியும். சில பேர் வந்து எனக்கு இறக்கம் பின்னாடி வேணும்னு கேட்பாங்க, பின்னாடி இறக்கம் வந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்லேயும் நம்ம எதில் இறக்கணும் அப்படின்னா பட்டியில் தான் நம்ம இறக்கணும். அவங்க 1 இன்ச் கேட்குறாங்க அப்படின்னா பட்டியில் 1 இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வந்து டாட் பிடிக்கிற இடத்துல வந்து ரொம்ப நெருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்காங்கன்னா டாட் பிடிக்கிற இடத்துல 1 இன்ச்சை வந்து இறக்கணும். அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எனக்கு மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குக்கா, இறக்க மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பட்டியில் தான் வந்து இறக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்கள் வந்து நான் கமெண்ட்ல சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியாது, அதனால தான் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னால் வந்து பதில் சொல்ல முடிகிற கமெண்ட்டுக்கு நான் கீழேயே வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி தீபாவளி டைம் ஃபெஸ்டிவல் டைமில் இன்னொரு தப்பு என்ன நடக்கும் அப்படின்னா கஸ்டமர்கிட்டேருந்து ப்ளவுஸ் அவங்களுக்கு வந்து 80 பாயிண்டில் தைக்க முடியாது, நான் 80 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் தைச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க, ஏன்னா நான் நீங்கள் வந்து 90 பாயிண்ட் எடுத்தால் என்னால் தைக்க முடியும் அப்படிங்கிறத. ஏன்னா நிறைய ஒட்டு போட்டு தைக்கும்போது நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு அக்கா வந்து கமெண்ட் கொடுத்து பண்ணியிருந்தாங்க, அக்கா அவங்க வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு நிறைய ஒட்டு போடுற மாதிரி இருக்குது, எனக்கு வேலையே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கஸ்டமர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க மூஞ்சிக்கு சொல்லுங்க, ஏக்கா இந்த கிளாத்தில் வந்து என்னால் தைக்க முடியாது, கொஞ்சம் 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா தைச்சு தரேன், இல்லைனா நீங்கள் வந்து வேற யார்ட்டையா தைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கும் போதும் சரி நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும், காசுமே கம்மியாக இருக்கும். இதே லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு வந்து காசு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் இதில் வந்து ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறமா நார்மல் ப்ளவுஸ்லேயுமே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரஷ்ஷான டயத்தில் வந்து அடித்து திருப்பலாமா அப்படின்னு கேட்டு வச்சுக்கோங்க. அப்போ அடித்து திருப்பணும் அப்படின்னா நமக்கு எம்மிங் பண்ணுற வேலை வந்து இருக்காது, கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அதை மீறி வந்து கஸ்டமர் எம்மிங் தான் கேட்குறாங்க அப்படின்னா எம்மிங் பண்ணி கொடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் கேட்டு பார்க்குறத இந்த மாதிரி ரஷ் டயத்தில் வந்து கேட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு 10 ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் இருக்குது, ஒரு 10 ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் இருக்குன்னா 10 ப்ளவுஸ்க்கும் நமக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகவும் செய்யும், அதனால் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஓகே, இல்லை எனக்கு எம்மிங் தான் வேணும்னு கேட்குறாங்கன்னா எம்மிங் பண்ணுங்கள். அதை விட பைப்பிங் கேட்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸி, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் அதை பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி ஒரு சாரீ ஃபால்ஸ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவே இப்போ வந்து சாரீ ஃபால்ஸ் வந்து வைக்க சொல்லி ஒரு கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் நிறைய அமௌண்ட் கேட்குறீங்க, கடையில் கூட இவ்வளோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து சாரீ ஃபால்ஸ் வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் ப்ராப்பராக சொல்லிடுங்க, என்கிட்ட சாரீ ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு இவ்வளோ ரேட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி. ரெகுலராக வந்து காசு கரெக்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு முதலே தச்சு கொடுத்துருங்க. கொஞ்சம் வந்து லேட் பண்ணுவாங்க, இல்லை வந்து தரதுக்கு ஒரு மாதம் ஆக்குவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தைங்க. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி கஸ்டமரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம காசு வாங்கக்குள்ளே படாதப்பாடு படணும். அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பிகினராக இருக்கவங்க கொஞ்சம் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக வர்ற எல்லா கஸ்டமருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க அதை வச்சே வந்து நீங்கள் காசு எப்படி தருவாங்க அப்படிங்கிறத கணிச்சு முடியும். அதனால் நீங்கள் வந்து புதுசாக கஸ்டமர் வந்தாலும் சரி, அக்கா நீங்கள் ப்ளவுஸ் வாங்கும்போது காசு கொடுத்துட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிடுங்க. காசு கொடுக்காம நான் ப்ளவுஸ் தரமாட்டேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் கற்றுக்கிட்டு தெரிஞ்சது மட்டும்தான் தவிர எனக்கு யாரும் வந்து இதில் இந்த டவுட்டெல்லாம் வந்து சொல்லி கிளியர் பண்ணல. நானாக ஒன்று விஷயமாக தப்பு பண்ணி அதில் கற்றுக்கிட்ட விஷயம் மட்டும்தான். அதனால் தைக்கும் போதே வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து கரெக்டாக தச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து எந்த குறையும் சொல்கிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த தப்பு நடந்தாலுமே நம்ம எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸில் எல்லா சைடுமே வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கஸ்டமர் கையில் கொடுங்க, அப்போனா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.